வெல்கம் டு ஜூவி குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பருப்பு எடுத்து வச்சிருக்கோம், முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கிறோம். இது முருங்கைக்கீரையும் பருப்பு சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் பருப்பு வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு விசில் விட்டா போதும். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பை களைஞ்சிட்டு வந்துட்டோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு கூடிய கீரை மலாசி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கிருக்கிற அதையும் சேர்த்து மூடி போட்டு ரெண்டு விசில் விடலாம். இப்போ ரெண்டு விசில் விட்டு நிறுத்திட்டோம் பருப்பை. பருப்பு வெந்துருச்சு, நீ எடுத்து தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டோம், எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையானது. எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உறிஞ்சதையும் சீரக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிற ஒரு அரை கப்பு கடுகு சேர்த்துக்கலாம். நாலு கல்லு பூண்டு நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கின பின்னாடி நம்ம வேக வைத்த பருப்பு வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ கொதி வந்துருச்சு, நாம இந்த அளவுக்கே நிறுத்திக்கலாம். உங்களுக்கு பருப்பு நல்லா மசிச்சு வேணும்னா இன்னொரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா பருப்பு மசிஞ்சு போயிடும். நான் இந்த அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். எவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.